Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனல்ல ராபிட் டைம். இந்த வீடியோல முயல்களுக்கு குச்சி தீவனத்தை எந்த விதத்துல கொடுத்தா சிறந்ததுன்னு பார்க்க போறோம். பொதுவாக முயல்களோட உணவில் நம்ம கொடுக்கக்கூடிய அடர்த்தீவனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். இந்த அடர்த்தீவனத்தினால தான் முயலோட வெயிட்டாக இருக்கட்டும், இன்னும் முயல் பெறக்கூடிய மற்ற அதிக சத்துக்களாக இருக்கட்டும், இந்த அடர்த்தீவனத்தை வச்சு தான் எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளில் பல பேர் வந்து முயல்களுக்கு வந்து வெறுமான பச்சை தீவனங்கள் மட்டும், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய காய்கறிகள், புல், இந்த மாதிரி வகைகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அடர்த்தீவனத்துக்கு அதோட உணவில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குச்சி தீவனத்தை எப்படி நம்ம முயல்களுக்கு கொடுக்கலாம், அதாவது குச்சி தீவனத்தை நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொடுக்கறது பெஸ்ட்டா, இல்லை ஊற வைக்காமல் அப்படியேவும் பச்சையாகவே, அதாவது குச்சி தீவனம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி அதுகளுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டா, இது ரெண்டுலையும் என்னென்ன மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம முயல்களுக்கு கொடுக்கக்கூடிய அடர்த்தீவனம் வந்து மற்ற கலப்பு தீவனம் நம்மளாம் ரெடி பண்ணுறதை விட குச்சி தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குச்சி தீவனம் வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான குச்சி தீவனம் வாங்கி நம்ம முயல்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதிலிருந்து அதுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். அதுவே நம்ம அடர்த்தீவனம் செஞ்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான சத்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு குச்சி தீவனம் கிடைக்கலையா, நீங்கள் தாராளமாக எங்கள் மூலமாக குச்சி தீவனம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு குச்சி தீவனம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். முதல்ல நம்ம குச்சி தீவனத்தை அப்படியே முயல்களுக்கு கொடுக்கறதால என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குச்சி தீவனமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அடர்த்தீவனமாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேசாக தூசியாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தூசியை கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுட்டு வெறுமான பில்லட்டாக இருக்கக்கூடிய குச்சி தீவனத்தை மட்டும் நம்ம முயல்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கட்டுப்படி ஆகாது. ஏன்னு கேட்டால் அந்த குச்சி தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அதோட நேச்சர் வந்து லேசாக வந்து உடஞ்சி அதுலேருந்து தூசி வராப்பில் இருக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த குச்சி தீவனம் வந்து இருக்கும். ஸோ நம்ம அந்த குச்சி தீவனத்தையும் நம்ம அப்படியேவும் தண்ணி கலக்காமல் வைக்கிறதால அதில் இருக்கக்கூடிய அந்த தூசி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முயல்களோட நாசியில் ஏறி ஒரு சில சமயங்களில் முயல்கள் வந்து தன்னோட நாசியில் அந்த தூசி ஏறினதால தும்முறதுக்கோ இல்லை சிறுமுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முயல்கள் வந்து தன்னோட அந்த முன்னங்கால் இருக்குல்ல அதை வச்சு தன்னோட நாசியை வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த தூசி வந்து அது நாசியில் ஏறுறதுனால தான். முக்கவாசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய முயல்கள் எல்லாமே இதை வந்து ரொம்ப கரெக்டாக பக்காவாக சரி பண்ணி சாப்பிட்ருங்க. நம்ம பழக்க ஆரம்ப காலத்தில் நம்ம பழக்கக்கூடிய நேரங்களில் இந்த சின்ன முயல்கள் முயல் குட்டிகளுக்கு நம்ம இந்த குச்சி தீவனம் கொடுத்து பழக்குவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் இந்த முயல் குட்டிகள் வந்து அதிகமாக அந்த மாதிரி சிரும்புறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைக்காக நம்ம அந்த குச்சி தீவனத்தில் தண்ணி கலக்கலாமா அப்படின்னு யோசித்தா நம்ம முயல் வந்து அந்த குச்சி தீவனத்தை எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிது அப்படின்றத கவனிக்கணும். குச்சி தீவனத்தை நம்ம தண்ணி கலக்காமல் அப்படியே தனியாக நம்ம வாங்கின மாதிரியே நம்ம முயல்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம்னாலும் முயல் வந்து சாப்பிடாமல் மிச்சம் வச்சு அப்புறம் அது தேவையான நேரத்தில் சாப்பிட்டுச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னாலும் கூட கண்டிப்பான முறையில் நம்ம முயல் வந்து அதை வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை வந்துடும். ஒரு சில சமயங்களில் நம்ம முயல் வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்ததே தெரியாமல் அந்த ஈரத்தில் இருக்கக்கூடிய அந்த குச்சி தீவனத்தை புளிச்சு போனதை ரொம்ப லேட்டாகி சாப்பிட்ருச்சு அப்படின்னா அதனால் அதுக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் ஏற்படுறது கூட சான்சஸ் இருக்குது. அதுவும் குட்டிகளுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம முயல் வந்து நம்ம அதுக்கு தீவனம் குச்சி தீவனத்தை தண்ணியில் நினச்சி வச்சோம், இல்லை குச்சி தீவனம் இல்லாட்டினாலும் அடர்த்தீவனத்தை நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம் அப்படின்னா அதை உடனே சாப்பிட்ருச்சு அப்படின்னா நம்ம தண்ணியில் தாராளமாக கலந்து வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கு வந்து அதை தண்ணியில் கலக்காமல் அப்படியே ட்ரையாக வைக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஒரு முயல் குட்டி அடர்த்தீவனம் சாப்பிட ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அது பழகிறதுக்காக கொஞ்சமாக அதில் தண்ணி கலந்து வைத்தால் கூட ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டும் வச்சு அந்த முயல் குட்டி வந்து அதை சாப்பிட்டு முடிக்குதா அப்படின்றத பக்கத்தில் இருந்து கவனித்து அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த பிளேட்டையோ இல்லை அந்த பவுலையோ எடுத்து கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை திரும்ப அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களோட முயலுக்கு குச்சி தீவனத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.